Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் டெத் மேக்கர்ஸ். ரைட், ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான நைட் அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அது போக இனி நாளைக்கு வரக்கூடிய, நாளைக்குன்னு இல்லை, இனிமேல் வரக்கூடிய அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் guys. இன்றைக்கி லைவ் போடலை, ஐம் ரியலி சாரி. இன்றைக்கி வேலைக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்க கூட வேலையில் இருந்துகிட்டே தான் பேசுகிறேன். நான் பேக்ரவுண்டில் அந்த கார் சவுண்டு இதெல்லாம் போயிட்டுருக்கோம், கோச்சிக்கிறாதீங்க சரிங்களா? சரி, ரைட், ஓகே guys. என்ன அப்டேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராக்கி டாப் அப் மேபி நாளைக்கு மார்னிங் லைவ் இருக்கும் guys. நாளைக்கு மார்னிங் லைவ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வரணும் அப்படின்றவங்க வந்துடுங்க. சரி, ரைட், ஓகே guys. என்ன அப்டேட்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாளைக்கு காலையில் என்ன அப்படின்னா, இந்த பெட்டு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வரப்போகுது guys. இந்த பெட்டு அணிப்பிள்ளை பெட்டு வந்து வரப்போகுது. இதோட பவர் என்னன்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு தடவை நான் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். இதை ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணால் 15% ஆக்டிவ் ஸ்கில்ஸை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணுவாப்பில், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு. அதாவது என்ன அப்படின்னா, ஆலோக்கு கே கேரக்டரு, அப்புறம் ஊகாங், அப்புறம் A124 இவங்களுக்கான கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஆக்டிவ் ஸ்கில்ஸோட கேரக்டர்ஸு. இதை வந்து சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஆலோக்கு 50 செகண்ட் எடுக்குது அப்படின்னா 41 செகண்டில் வந்து ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆகிடும். அந்த கான்செப்டில் வந்து விட்ருக்கானுங்க சரிங்களா. இது வந்து அவங்களுக்கு வந்து 300 டைமண்ட் கொடுத்துருக்கானே. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 200 டைமண்ட் இல்லைனா 100 டைமண்டில் வரும். அடுத்து இந்த பெட்டு அமௌண்ட் வந்து 500 டைமண்ட்றப்போ நம்மளுக்கு 300 டைமண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த ஸ்கின்னு, அதாவது வந்து இந்த ஹாலோவின் ஸ்கின்னா பார்க்குறதுக்கு பேய் மூஞ்சி மாதிரி இருக்குது. இது வந்து 800 டைமண்டு அவங்களுக்கு விட்ருக்காங்க. மேபி நம்மளுக்கு வந்து 500 டைமண்டில் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு இந்த பெட்டு வரும். டாப்அப் ப்ளஸ் இந்த பெட்டு அப்படின்னு சேர்ந்து வரதுனால ஸோ கண்டிப்பாக எடுக்கலாம். வேணுன்றவங்க எடுத்துக்கலாம் சரிங்களா. வேணுன்றவங்க மட்டும் எடுங்க guys. தேவை அப்படின்னா மட்டும் எடுங்க guys. ரைட்டுங்களா? ரைட், ஓகே. வேறு என்ன, இந்த வேல்யூ பேக் ஈவெண்ட்டு நம்ம சர்வருக்கே வரல. நான் அது நேற்றே சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து வேறு ஈவெண்ட் மாதிரி கொடுத்துருந்தானுங்க அப்படின்னு. ரைட்டுங்களா? சரி, ரைட், ஓகே. இந்த அப்டேட் முடிஞ்சு போச்சு. ரைட், ஓகே. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் அதுக்குள்ளார போய் பார்ப்போம். இது ஏதோ என்னென்னவோ கொடுத்துருக்கானுங்க. நம்மெல்லாம் இங்கே தீபாவளி வியாபாரம் கொண்டாடிட்டு இருந்தால் அவங்க ஹாலோவின் கொண்டாடிட்டு இருக்காங்கப்பா. வேறு லெவல் guys, வேறு லெவல் பண்ணுங்கப்பா. ரைட், ஓகே guys. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரீஜனல் பேட்டில் சொல்ல மாட்டேன். ரீஜனல் பேட்டிலில் யார் எத்தனை பர்சன்டேஜில் இருக்கீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் guys. ஏன்னா நான் வந்து ரீஜனல் பேட்டிலில் 2% ஏதோ ஒன்று இருக்கேன். என்னோடய ரீஜனல் பேட்டில் பாயிண்ட் 25,902. காலையில் எங்காலும் கேமர் போய் பார்க்க சொன்னால் அப்போ பார்த்தேன். அதனால தான் தெரியும் எனக்கு இப்படி ஒரு ஈவெண்ட் இருக்குன்றதே தெரியாது. ஸோ நீங்கள் யாருன்னா எந்த இதில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் guys சரிங்களா. நீங்களும் சொல்லுங்கள் கீழே, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பர்சன்டேஜில் இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், ஓகே. அடுத்து ஸ்டோருக்குள்ளே வந்துட்டோம். ஸ்டோருக்குள்ளே ஒரு விளக்கமாரும் கிடையாது, எப்போம்போல் ஆஸ் யூஸ்வல் காதில் செய்கிற மாதிரியே கொடுத்துருக்கானுங்க. அடுத்து மேஜிக் கியூப் ஸ்டோரில் நம்மளுக்காவது பரவாயில்ல, கொஞ்சமாவது ஓல்டு காஸ்டியூம்ஸ் கொடுத்தானுங்க. இதில் ஒரு விளக்கமாருன்னு தரல, பாவமே அவங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்து ராயலே அதுக்குள்ளே போய் பார்ப்போம் guys. இந்த ஃபேடட் வீல் இன்னும் 4 நாள் தான் guys இருக்குது, ஃபேடட் வீலு. அடுத்து வெப்பன் ராயலே ஆல்ரெடி போட்டிருப்பேன் guys, சரி, ரைட்டு. இதே ஒரு 3 வவுச்சர் இருக்குது, அதை சுற்றி விட்டாது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொடுத்துருக்கானுங்க. MP5 டபுள் டேமேஜுக்கான MP5 கொடுத்துருக்கானுங்க. வேறு லெவல் guys. இன்னும் இது கோல்டு ராயலே 29 நாளைக்கு இருக்குது. வெப்பன் ராயலே கம்மியாக தான் இருக்குது. பிளட் மூன் இன்னும் 6 நாள் தான் guys இருக்குது. பிளட் மூன் இன்குபேட்டர், வெப்பன் ராயலே 12 நாள், இன்குபேட்டர் 8 நாள் தான் guys இருக்குது. ரைட், ஓகே. வெப்பன் ராயலே அடுத்து என்ன வெப்பன் அப்படின்றது நம்மளே வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். M4A1 பார்க்கல அப்படின்னா நேற்று பார்த்துக்கோங்க guys. அடுத்து இன்குபேட்டர் என்ன அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருப்பேன். மெயின் இன்குபேட்டர்னு 8 நாள் முடிய போகுது guys. இன்குபேட்டருக்கு அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் தான் வரப்போகுது. அதை பற்றி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டி விடுங்க guys. இந்த வீடியோவுக்கு ஒரு 100 likes எதிர்பார்க்குறேன், வருமா என்னன்னு பார்ப்போம். சரி, ரைட், ஓகே guys. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரப்போகிற டைமண்ட் ராயல் ட்ரெஸ் இதுதான் guys. இப்போ கொடுத்துருக்காங்கல்ல ஏதோ மியூட்டன்ட்டோ ஏதோ ஒரு கிரகம், அதோட ஃபீமேல் பண்டல் ஆல்ரெடி இது நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் வந்து வீடியோ போடல, ஆள் எப்படி இருப்பாங்கன்னு. இதுதான் guys அந்த பண்டல் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒர்த்தாக இருக்கா இல்லை நல்லா இல்லையா எப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டு. இது வந்து மண்டை இந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ரைட்டுங்களா? பின்னாடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. வேறு லெவலு. ட்ரெஸ்ஸு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்றவங்க எடுத்துக்கலாம். ஒரு சிலர் ட்ரெஸ் பைத்தியம், நானும் துப்பாக்கி பைத்தியம், வெப்பன் பைத்தியம். நான்லாம் வெப்பன் எங்கே வெப்பன் கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக எடுத்துருவேன். அந்த மாதிரி வந்து நான் வெப்பன் பைத்தியம். ஒரு சிலர்லாம் ட்ரெஸ்ஸு மேலே வந்து ரொம்ப பைத்தியமாக இருப்பாங்க. ஸோ அது வேணும் அப்படின்றவங்க மட்டும் எனக்கு கைஸ் ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா இருக்குப்பா, ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா இருக்குது, ஸோ தேவை அப்படின்னா மட்டும் எனக்கு கைஸ் இப்போவும் சொல்கிறேன், தேவை அப்படின்னா மட்டும் இல்லைங்க, சும்மா என்டர்டைன்மெண்ட் இருக்குது அப்படின்றக்காக எடுக்காதீங்க. சரி ரைட் ஓகே கைஸ், அடுத்து க்ரோஸாக்கு வந்து ஒரு தீம் பாக்ஸ் ஸ்கின் விட போகிறானுங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேமேஜ் டபுளாக வருது கைஸ், டேமேஜ் டபுளாக வருது, மெகசின் ஒரே ஒரு மைனஸ், புரியுதுங்களா? டேமேஜ் டபுளு, மெகசின் வந்து ஒரே ஒரு மைனஸ் கொடுத்துருக்கானுங்க. டேமேஜ் வேணும், க்ரோஸாவில் வந்து டேமேஜ் வேணும் அப்படின்றவங்க மட்டும் எடுத்துக்கலாம் கைஸ். ஆல்ரெடி இது வந்து கம்மியாக தான் விட்டுருக்கானுங்க, எனக்கு என்னை பொறுத்த வரையும் க்ரோஸாவுக்கு வந்து ஸ்கின்னு வந்து கம்மியாக தான் விட்டுருக்கானுங்க. பட் இது வந்து தீம் பாக்ஸில் வருது. ரைட் ஓகே கைஸ், அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் கைஸ் அடுத்து வரப்போகிற அந்த இன்குபேட்டர் ட்ரெஸ்ஸஸ்ஸு. அந்த ஃபஸ்ட்டு இது ஆல்ரெடி போட்டிருப்பேன், அது வந்து ஃபஸ்ட்டு அந்த 7 ஸ்டோனு 3 ப்ளூ பிரிண்ட்டு அந்த மாதிரி கான்செப்டில் வர்றதுக்காக அது விட்ருக்கானுங்க. அடுத்து ரெண்டாவது அந்த இதே மாதிரி பிளாக் கலரு, அடுத்து லாஸ்ட்டில் பிங்க் கலரு, இதுதாங்க ஐஸ் விட்ருக்கானுங்க. ஓகேங்களா, இதுதான் லாஸ்ட்டே வரப்போகிற இன்குபேட்டர். ரைட் ஓகே ஐஸ், ஐம் ரியலி சாரி என்னால் போட முடியல. ஒரு வேளை நாளைக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து மார்னிங்கில் வந்து லைவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் மார்னிங் வீட்டுக்கு போய்ட்டுன்னா கண்டிப்பாக லைவ் போடுவேன். நான் இப்போவே வெளில தான் பேசிகிட்டு இருக்கேன் கைஸ், எனக்கு டியூட்டி வேலை விஷயமா இங்கே வெளியில் இருக்கேன். ஏன்னா இப்போ பேசும்போது கூட அப்படி தான் இருக்கும். சரி ரைட் ஓகே, இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக 100 லைக்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் கைஸ் என்ன பண்ணுறீங்கன்னு. ரைட் ஓகே நண்பா, தேங்க்யூ தேங்க்யூ, லவ் யூ லவ் யூ லவ் யூ, பை கைஸ். உடம்பை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உடம்பை பார்த்துக்கோங்க, பாய் பாய்.